வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேய்பிரை நேரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி அதாவது சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே விநாயகப் பெருமானுக்கான ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பாக தேய்பிரை நாட்களில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தில் நாம் என்னெல்லாம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் எப்படி நாம் வழிபட்டால் மிகுந்த நல்லது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக பெருமான தேய்புரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்ல பலன்களை தரக்கூடியது நீங்க தேய்பிரை சதுர்த்தி விநாயக பெருமான நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் என்னும் பிறைகள் வளர அருள்பாளித்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாளைய நாள் தேய்பிரை நாளில் விநாயகருக்கான சதுர்த்தி தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது இப்படி நாம சதுர்த்தி தினத்தை எப்படி எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வினைப்பிறை என்றாலும் விநாயகருடைய அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த நன்னால் நாம் நம்மளுடைய சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வரோம் சங்கடம் அப்படின்னா இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் அப்படின்னு அர்த்தப்படுது ஹர என்றால் நீக்குவது என பொருள்படுது சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களுக்கு கணேசனை தலைவனாக கணபதியாக நியமித்தாரா பிரம்மதேவன் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்ட சக்திகளையும் மனைவியாக அளித்து பலவாறு துதி செய்தாரா ப கணபதியும் மனம் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற பிரம்மன் என்னுடைய படைப்பெல்லாம் தங்களுடைய அருளால் இடையூறு இன்றி நிறைவேற வேண்டும் அப்படின்னு வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளித்தாரா பொதுவாகவே சதுர்த்தி தினங்களில் சந்திரனை கண்ட ஒரு வருடம் வரை தொடர்ந்து வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் எனவே ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்குல சதுர்த்தி அன்னைக்கு மண்ணாளான என்னுடைய உருவத்தை அதாவது விநாயகருடைய உருவத்தை அமைத்து பூக்களால் பூஜித்த பிறகு இரவில் கண் விழித்து முறையாக பூஜித்த பூஜிக்க துவங்கினோம் அப்படின்னா காரியத்தில் வெற்றியையும் சகல சௌபாகியங்களும் தருவேன் அப்படின்னு விநாயகரே சந்திரனுக்கு கூறுவதாக அமைந்திருக்கும் விநாயகர் பிரணவத்தின் வடிவம் இதன் திரிந்த வடிவம் தான் பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் சுழியை இட்டாலே ஆணவம் ஒழிந்து இறை உணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் சுக்கலபட்சம் அதாவது வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாள் இந்த நாள் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அதே போல நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்க சௌபாகியம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்து வருது ஆவணி மாதம் தேய்பிரை சதுர்த்தி தினத்துல நம்ம இந்த விரதத்தை இருக்கிறதுக்கு தொடங்கலாம் இரவு சந்திரன் உதயமாகும் போது விநாயகரை வழிபட்டு சந்திரனுக்கு அர்க்கயம் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நாம சந்திரன் தெரியாமல் இருந்தாலே அடுத்த நாள் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி ரொம்ப ரொம்ப உயர்வானது அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அமைவது மிகவும் விசேஷமானது அது மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நாம சொல்றோம் இந்த நாளில் விரதம் இருக்கிறதால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நினைக்கலாம் இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கிறதால நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்கள் உள்ளாகிறவங்க ஏன்னா சந்தோஷ நிலைய அடைவாங்க மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பேரு போன போன்ற பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியின் தாக்கம் பெரும் பகுதி குறையும் இப்படி நாம விரதத்தை மேற்கொண்டு அன்றைய தினம் நாம கோவிலுக்கு சென்று எட்டு முறை வலம் வருதல் வேண்டும் அனைத்து பூஜைகளும் முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்து உபவாசத்தை முடித்துக் கொள்ளலாம் விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும் சங்கடகர சதுர்த்தி தினத்துல விநாயகருக்கு உரிய மந்திரங்களை நாம பாராயணம் செய்யலாம் அதே போல வைகாசி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாடு மற்றும் விரதங்கள் கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாய் இருந்து வருது இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினமா வருவது அல்லது திதியா திதியா வருவதுதான் வைகாசி தேய்பிரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் விநாயகருடைய வழிபாடு மற்றும் விரதத்திற்கு உரிய மிகச்சிறந்த தினமும் இந்த வைகாசி சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சதுர்த்தி தினம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது விநாயகருடைய அருளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா வைகாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மேலும் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விரத தான் இருந்து வருது இந்த நாள்ல விநாயக பெருமான நாம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அனைத்திலும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க நாம அனைத்திலும் போராடுவதே வெற்றிக்காகத்தான் அந்த வெற்றியை எளிமையாக பெற்றுத்தரக்கூடியவரா விநாயக பெருமான சொல்லுவாங்க வைகாசி தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்னை

அல்லது இது போன்ற பால் பழம் மட்டும் உண்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படித்தான் இந்த சங்கடகர சதுர்த்தியும் சொல்லப்படுது வைகாசி மாத சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் நீண்ட காலமாக திருமணம் தாமதமானவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் அனைத்து விலகும் சங்கடகர சதுர்த்தியோட மகிமையா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சதுர்த்தியின் மகிமையை முருகப்பெருமான் முனிவருக்கு எடுத்துரைக்கிறார் கந்த புராணத்துல எல்லா விரதங்களிலும் இந்த விரதம் மிகவும் சிறந்தது என்று இது இந்த விரதத்தை மேற்கொண்டாராம் பாண்டவர்களுக்கு இந்த விரதத்தை உபதேசித்தவர் கண்ணபரன் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மேலும் முதல் முதல்ல தன்னுடைய தாய் பார்வதி தேவிக்கு இந்த கணபதியே இந்த விரதத்தை சொல்லி அருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி ஓராண்டு காலம் விரதத்தை மேற்கொண்டு தன்னுடைய பதியை அடைந்தாங்களாம் இந்திரன் சிவன் இராவணன் போன்றோர் இந்த விரதத்தை நற்பயன் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அனுமன் சீதையை கண்டது தமயந்தி நலனை அடைந்தது அகலிகை கௌதமரை அடைந்தது போன்றவை நிகழ்ந்ததும் இந்த விரதத்தின் மகிமையால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க முதன் முதல்ல இந்த விரதத்தை அங்காரகன் அனுஷ்டித்து நவ கிரகங்களில் ஒருவராக மாறினாராம் அதனாலதான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்திற்கு அங்காரக சதுர்த்தி விரதம் அப்படின்னு கூட இன்னொரு பெயரும் சொல்லுவாங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து ராவணன் இலங்கை மன்னன் ஆனாரா பாண்டவர்கள் துரியோதனரை வென்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தா எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு அனைத்துமே அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியில் இருந்து பன்னிரண்டு மாதங்கள் அனுஷ்டித்து விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிரை சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முடிக்கும் மரபு நம்ம முன்னோர்களிடம் இருந்து வந்திருக்கு அந்த வழி நாம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களை போலவே அதீத புத்திசாலித்தனமாகவும் நிறைந்த செல்வாக்குடனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை தொடங்கும் நாளில் சூரியன் உதிக்க ஐந்து நாளிகைக்கு இரண்டு மணி நேரம் முன்னரே உரக்கத்தில் இருந்து நாம் எழுந்து விதிப்படி சங்கல்பம் செய்து கொண்டு புண்ணிய நீராடி சிவ சின்னங்களை தரிசித்து கொண்டு விநாயகப் பெருமானை தியானிக்கலாம் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியுடன் கடைபிடித்தா எல்லா நன்மைகளும் நம்மளால பெற முடியும் இதே போல எங்கும் காணாதபடி நாம வியாபத்து இருக்கக்கூடிய ஓம் என்னும் ஓம்கார வடிவமாக விளங்கக்கூடியவர் தான் ஸ்ரீ விநாயக பெருமான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முறம் போன்ற காதுகளும் கொண்டு அருள அருளகின்ற வடிவமாக அமைந்தவர்தான் ஸ்ரீ விநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் கணபதி அப்படின்னு சொல்லலாம் வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளக்கூடியவர் விநாயக பெருமான் இப்படி இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய விரதத்தை நாம் மேற்கொண்டு இன்றைய தினம் உபவாசத்தை மேற்கொண்டு விநாயகரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகமாக இருந்து வருது நீங்க இதே போல சங்கடகர சதுர்த்தியை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றியும் இந்த விரதத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற மிகவும் முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்